ஹாய், இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஸ்கர்ட் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் இன்ஸ்கர்ட் அப்புறம் ஷேப்வியர், இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். சாரீ கட்டை வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து இன்ஸ்கர்ட் தான். இன்ஸ்கர்ட் சூஸ் பண்ணுறது மோஸ்ட்டாக நம்மளாம் பார்த்தீங்கன்னா காட்டன் இன்ஸ்கர்ட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுவும் நல்லா தான் இருக்கும், பட் இன்னும் நீட்டாக இன்னும் பெட்டராக சாரீ கட்டுறது தெரியணும் அப்படின்னா ஷேப்வியர் யூஸ் பண்ணுறது நல்லது. சாரீ ஷேப்வியர் அப்படின்னோடனே என்னெல்லாம் பார்க்கணும் அதில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து காட்டன் ஸ்கர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக அப்படி இருக்கிறதுனால நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதில் நம்மளுக்கு டவுட்டே இல்லை. பட் இது வந்து நம்ம பார்த்தா கொஞ்சம் டைட்டாக அப்படி ஷேப்பாக இருக்க மாதிரி தெரியறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையான்ற டவுட் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்து என்னென்னா ப்ரைஸு, ப்ரைஸுமே நம்மளுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும். நெக்ஸ்ட் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டைல் இருக்குது. ஃபிஷ் கட்டு, சைடில் வந்து ஸ்லிட் இருக்க மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது நல்லது அந்த மாதிரியெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஏ டு ஜெட் எல்லாமே ஷேப்வேர் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஷேப்வியர் வந்து இந்த நியூட் ஷேப்வியர் தான். இதில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, நல்லா திக்கான பேண்ட் தான். அப்புறம் நம்மளுக்கு இங்கே நாடாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், கொஞ்சம் லூஸாக இருக்குது இல்லைனா அந்த மாதிரினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மாடல் டைப் பார்த்திங்கன்னா ஃபிஷ் கட் மாதிரி, அதாவது கரெக்டாக இப்படி ஒட்டி வந்து கீழே வந்து நல்லா ஃப்ளேர் மாதிரி வருது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா நடக்கிறதுக்கு. இல்லை நம்ம நார்மல் பாவடை கீழே எப்படி இருக்கும், நல்லா விரிஞ்சு அந்த மாதிரி இருக்கனால நடக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் சாரி கட்டினாலும் இப்போ மடிப்பெலாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த ஷேப் எதிர்பார்ப்போம் ஒட்டி வர மாதிரி. ஸோ இந்த டைப் ஆஃப் ஷேப் வேறு வந்து உங்களுக்கு அந்த கீழ் மடிப்பெலாம் நல்லா எவிடென்ட்டாக தெரியும்னால இப்படி ஃப்ளேர் மாதிரி வரதுனால. ஸோ அதுக்குமே இது சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் பிளெண்டட் ஷேப்வேர் தான். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 899. ஆனால் நான் ஆஃபரில் வந்து ஒரு 33% ஆஃபரில் 599 வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுட்டு எப்போ நல்ல ஆஃபர் வருதோ அப்போ வாங்கிக்கலாம். 50-70% கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி வரும்போது நம்மளுக்கு அமேசானில் எப்போவுமே நிறைய ஆஃபர் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்கர்ட்டோட வந்து அமேசான் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். ஸோ சைஸ் எப்படி நம்ம பார்க்குறதுனா அதுலேயே வந்து சைஸ் சார்ட் கொடுத்துருக்காங்க, எஸ்னா இந்த சைஸு, எம்னா இந்த சைஸு அந்த மாதிரி. ஸோ அந்த சைஸ் சார்ட்டில் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் மெயினாக சைஸை இவ்வளோ சொல்கிறேன்னா, இது எலாஸ்டிக்னால நம்ம சைஸ் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நிற்கும். ஏன்னா சாரிலாம் நம்ம சொருகும் போது நல்லா டைட்டாக இருக்கணும், இல்லைன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் சைஸ் மட்டும் நல்லா பார்த்து வாங்கிடுங்க. ஓகே, இதில் வந்து நான் நியூட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம மோஸ்ட்டாக அந்த காட்டன் ஸ்கர்ட்லாம் வாங்கும் போது கலர் கலராக வாங்குவோம், பட் நம்ம இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி கூட. ஸோ நம்ம எல்லா கலர்லேயும் வாங்கி வைக்க முடியாது. ஸோ மோஸ்ட்டாக ஒரு நியூடில் ஒன்றும் ஒரு பிளாக் கலர் இன்ஸ்கர்ட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இந்த இன்ஸ்கர்ட் தான். லாஸ்ட்டாக போட்ட ஒரு 2-3 வீடியோவில் நீங்கள் இந்த இன்ஸ்கர்ட் பார்த்துருப்பீங்க, இதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதான் நான் வாங்கின ஃபர்ஸ்ட் ஷேப்வியர். இது வந்து என்னோடய மதுரை வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் போத்திஸ் போயிருந்தேன். ஸோ அங்கே தான் இங்கே இது வாங்கினேன். அதனால இதோட லிங்க் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, பட் நான் தேடி கிடைச்சா போடுறேன். இதோட ப்ராண்ட் நான் சொல்லிடுறேன், தேசி கேர்ள் ப்ராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 500 ருபீஸ்க்கு வாங்கினேன். மெட்டீரியல் வந்து இது நல்ல ஸ்ட்ரெச்சி மெட்டீரியல், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு வந்து என்ன தான் டைட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கை கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணுன்னா நல்லாவே இல்லை, ரொம்ப டைட்டாக அப்படி இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒன் காமிச்சேன் இல்லையா நியூடு, அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான பேண்டாக இருக்குது. எனக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், லைக் ரொம்ப திக்கான ஸ்ட்ராங்கான பேண்டு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இங்கே, ரொம்ப டைட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே நாடாக கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து என்னோடய சைஸ் எஸ்ஸு. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைடில் வந்து ஸ்பிளிட் வர மாதிரி இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததில் வந்து ஃப்ளேர் மாடல் காமிச்சிருப்பேன், பட் இது வந்து கீழே வரைக்குமே நல்லா ஒட்டிட்டு வர மாதிரியான மாடல், அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு சைடில் வந்து ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நடக்கும்போது அப்படிலாம் வந்து தடுக்காமல் இருக்கிறதுக்காக இருக்கும், அது நல்லாயிருக்கும். அண்ட் இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 times யூஸ் பண்ணியிருப்பேன், வாஷ் பண்ணியிருப்பேன், பட் இன்னுமே நல்லாயிருக்கேன். அண்ட் எலாஸ்டிக்கும் நல்லா டைட்டாக இருக்குது, ஒரு வாட்டி போடும் போதும் லூஸ் ஆகிடாமல் அப்படி இருக்குமான்னு பார்த்தேன், பட் நல்லா டைட்டாக இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி பேண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால உங்களுக்கு ரொம்பவே நல்லா டைட்டாக நிற்குது, நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். கலர் வந்து எனக்கு ஆக்சுவலி அங்கே பிளாக், நியூட் அந்த மாதிரி கலர் அவைலபிள் இல்லை, நான் அதனால் இந்த கலர் வாங்கிட்டேன்.
அண்ட் நீங்கள் டார்க் சாரீஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எந்த கலர் வேணால் போட்டுக்கலாம்ல. அதனால இது வந்து நம்ம நார்மல் காட்டன் இன்ஸ்கர்ட். இது வந்து ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு நான் காமிச்சேன். அண்ட் இதில் ஆக்சுவலி எனக்கு சைஸ் வந்து எல் எக்ஸ்எல்க்குலாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் எஸ்ஸாக இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம நாட் போட்டு வேஸ்ட் கிட்ட டைட்டாக இருந்தாலும் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தொலதொலன்னு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவே வந்து நம்ம சாரி கட்னா அதை வந்து நீட்டாக காமிக்க முடியாது. அண்ட் கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் நாடா மட்டும் நம்பி இருக்கனால அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இது நம்ம நல்லா டைட்டாக கட்டணும், ஸோ அதனால் இங்கே மார்க்லாம் வேற விழுவும்ல. ஸோ அந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இது இருக்குது. பட் அது வந்து என்னதான் நாடாக இருந்தாலும் பேண்ட் எலாஸ்டிக் பேண்ட் இருக்கனால கிட்டத்தட்ட ஒரு 60-70% நம்ம அந்த பேண்டு நம்பி தான் இருப்போம். அந்த இது அதனால நம்மளுக்கு அவ்வளோ மார்க் இல்லாது, ப்ளஸ் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ என்னோடய பர்சனல் சாய்ஸ் வந்து இப்போது இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ஷேப் வியர் தான். பட் இது உங்கள் சாய்ஸ், என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு வாட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷேப் வியர் தான் பெஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லலை, பட் ஒரு வாட்டியாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாக் ஷேப் வியர் தான். இது வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த சாரீ ஷேப் வியரோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் கட் சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு அவங்களே ஒரு ஒரு வளைகிற மாதிரியான இது கொடுத்துருக்காங்க, லைக் ஸ்ட்ரெயிட்டாக வராமல் இப்படி வருது. ஸோ அதுவே உங்களுக்கு நல்ல ஷேப் கிடைக்குங்க, ப்ளஸ் நல்லாவே டைட்டாக இருக்குது. நான் காட்டன் ஷேப் வியர்ஸ் காமிச்சேன் இல்லையா, அதை விட எனக்கு தெரிஞ்ச மைக்ரோ ஃபைபர் இன்னுமே ஒட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மெட்டீரியல் வைஸ் எனக்கு இது பிடிச்சிருக்கு அது ரெண்டை விட. பட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுவுமே நல்லாயிருக்கு, பட் ஃப்ளேராக இருந்தால் இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கீழே நடக்கிறதுக்கு அதுக்கெல்லாம். இதோட ரேட் வந்து 999 ருபீஸ். ஆனால் 60% ஆஃபில் 399 நான் இது வாங்கியிருக்கேன். இதுவுமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. அதுக்கப்புறம் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பேண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்பவே. ஏன்னா இதில் வந்து நாடா இல்லை, அது வந்து ஒரு எனக்கு தெரியல, நான் இது வந்து சைஸ் கரெக்டாக இருக்கனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு வேளை கொஞ்சம் சைஸ் நீங்கள் மாறி வாங்கிடுவீங்களோ அப்படின்னு பயமாக இருந்துச்சுன்னா நாடா இருக்க ஆப்ஷன் போகிறது நல்லது. ஏன்னா உங்களால் இப்போ இதை டைட்டோ லூஸோ எதுவுமே பண்ண முடியாது. எலாஸ்டிக்னால பர்ஃபெக்டான சைஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். நான் வந்து இதுலேயும் எஸ் தான் வாங்கினேன், எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. நீங்களும் வந்து வேஸ்ட் சைஸ் வந்து 28 இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் கரெக்டாக இருக்கும். இது நல்லாவே டைட்டாக கரெக்டாக இருக்குது. கலர்ஸ் வந்து இந்த ப்ராண்டில் நிறைய கலர்ஸ் ஆப்ஷனாக இருக்குது. க்ரீனு, பிங்க்கு, ரெட்டுன்னு நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நான் அதில் நியூட் வாங்கினதுனால இதில் வந்து நான் பிளாக் கலர் போயிருக்கேன். ஸோ எல்லா சாரீக்கும் நான் போட்டுக்கலான்றதுக்காக. அண்ட் இதுலேயும் வந்து நம்மளுக்கு ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லா இன்ஸ்கர்ட்லேயும் இந்த மாதிரி ஸ்பிளிட் கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா. அதனால் அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப லாங் ஹார்ஸ், இப்போ ஆஃபீஸ்லாம் போகிறோம், ஒரு 8 hours 9 hours ஒர்க் பண்ணுறோம் அப்படின்லாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சாரீ ஷேப் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நாட்லாம் போட்டு ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஒரு ஸ்கர்ட்டோ ஒரு பேண்ட் போட்டால் நம்மளுக்கு என்ன ஃபீல் வருமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னோடய வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து காட்டன் ஸ்கர்ட் யூஸ் பண்ணி கட்டியிருப்பேன். அண்ட் இப்போது வர வீடியோஸ்லாம் வந்து நான் ஷேப் வியர் யூஸ் பண்ணுறேன். அப்போ அதனால் என்ன டிஃப்ரென்ஸு எனக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து நல்ல ஷேப்பாக டைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு லுக்கே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் லூஸாக அது தொலைதொலன்னு இருக்கனால ரொம்ப அந்த டிரான்ஸ்பரண்ட் சாரியோ ரொம்ப தின்னான சாரியெலாம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப நல்ல பட்டு சாரி திக்கான சாரினா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அவ்வளோ தெரியாது தான். ஆக்சுவலி காட்டன் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஷேப் வியர் போட்டாலும் சரி, உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் வெளியே தெரியாது. அண்ட் அடுத்த விஷயம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்கிறது எனக்கு பர்சனலாக வந்து இந்த இன்ஸ்கர்ட் தான். ஏன்னா நிறைய வாட்டி வீடியோலேயே நான் சாரி கட்டும் போது சம்டைம்ஸ் லூஸ் ஆகிடும் எனக்கு இன்ஸ்கர்ட்டு, இல்லை ரொம்ப டைட்டாக கட்டியிருப்பேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் டிஸ்டர்பாகவே எனக்கு இருக்கும். அதனால் அப்படி பார்க்கும் போது எனக்கு இந்த ஷேப் வியர் போடும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதில் எலாஸ்டிக் இருக்கனால நம்மளுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் மூணாவது விஷயம் வந்து டைட்டாக இருக்குமா, ஏன்னா நம்ம வந்து மிடில் ப்ளீட் நிறைய வச்சு உள்ளே சொருகுவோம், அதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சா தான் வந்து சாரீ கலர் அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப டைட்டாக இருக்கணும். காட்டன் ஸ்கர்ட் போட்டு நாடா போட்டு டைட்டாக கட்டும் போதும் சரி, இப்போ ஷேப் வியர் போடும்போதும் சரி, சாரீ எனக்கு நல்லா டைட்டாக நிற்குது. ஸோ அந்த பிரச்சனை இல்லை. அண்ட் அதுக்கு ஒரு மெயினான நான் சொன்னது சைஸ் தான். நீங்கள் பர்ஃபெக்டான சைஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாரீ கலராது எதுவுமே பண்ணாது, நல்லா டைட்டாக கிரிப்பாக உங்கள் காட்டன் ஸ்கர்ட் எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த ஷேப் வியர் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையவே இருக்குது. நான் வந்து ஒரு மூணு
உங்களுக்கு காமிச்சேன். அண்ட் இன்னுமே நிறைய இருக்குது, நீ லென்த் வர மாதிரி இன்ஸ்கர்ட்டாக இருக்கட்டும், சைடில் நாட் வர மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுன ஒரு மூணு மாடல் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் இதிலேருந்து ஏதாவது ஒன்று வாங்கினா போதும், நம்மளுக்கு நிறைய டைப்லாம் வேணும்னு அவசியமே இல்லை. நான் இப்போ சொன்னதை வச்சு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ப்ரைஸ் வந்து இன்ஸ்கர்ட் கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக சாரி கட்டுறீங்கன்னா நிறைய வாங்க வேண்டியது இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா ஒரு 600-500 ரேஞ்சில் இருக்கிறது வாங்குங்க. அதுக்கும் கீழே நான் பார்த்தேன் ஒரு 120 ஒரு 200 அப்படிலாம் இருந்துச்சு. பட் அது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நல்லாயிருக்குமான்னு தோணலை. ஏன்னா நம்ம ரொம்ப லாங் ரன்க்கு யூஸ் பண்ணுவோம், ஸோ மெட்டீரியல் அவ்வளோ நல்லா இருக்குமா இல்லைன்னா அந்த எலாஸ்டிக் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் ஒரு 600-700 இருக்கிறது வாங்குங்க. பட் ஆஃபர் போடும்போது வாங்கிக்கோங்க, ஏன்னா அமேசானில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. என்னோடய சாரீ வீடியோஸில் பார்த்துட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்கர்ட் எங்கே வாங்கினேன், அதோட லிங்க் கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. பட் நான் டேரெக்டாக சும்மா லிங்க் கொடுக்குறத விட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. ஏன்னா எனக்கு வாங்கும் போது கொஞ்சம் குழப்பமாக இருந்தது, என்ன மாதிரி சூஸ் பண்ணுறது, மெட்டீரியல் என்ன சூஸ் பண்ணுறது, சைஸ் கரெக்டாக இருக்குமா அந்த மாதிரிலாம் தோணுச்சு. அதனால தான் சரி அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுடலான்னு நான் இதை போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போது கொஞ்சம் தெளிவாக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேப் யோஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி சைஸ் வாங்கலாம், இதெல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.